நான் மற்றவங்களுக்கு எவ்வளவோ பண்ணுறேன், ஆனால் அவங்க கொஞ்சம் கூட கன்சிடரேஷன் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. என்னோட ஃபேமிலிக்கு நான் நிறையா பண்ணுறேன், ஆனால் அவங்க என்னை ட்ரீட் பண்ணுற விதமே கரெக்ட் இல்லை. இந்த சென்டென்ஸை நம்ம எத்தனை தடவை கேட்டிருக்கோம், ஏன் நம்மளே கூட நினச்சிருக்கோம் இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருந்தா, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும், ஹர்ட் டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகும் இல்லையா? வரும்போது வருத்தத்தை கொடுக்கும், ஆனால் போகும்போது ஒரு பிட்னஸை விடாமல் நம்ம பாதுகாக்கிறதுல தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் நான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை. ஹெல்ப் பண்ண வேண்டிய டைமில் ஹெல்ப் பண்ணாமல் போன ஒரு ஃப்ரெண்டு, என்னோடய மனசை புண்படுத்துகிற மாதிரி வருத்தப்படுத்துகிற மாதிரி பிஹேவ் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸ், ஏன் போன வருஷம் விச் வாஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் இயர்ஸ் இன் மை லைஃப், அப்போ கூட நான் இதை பார்த்தேன், வருத்தப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் லாஜிக்கலாக தான் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. சி, பீப்புள் டோன்ட் ஆல்வேஸ் டூ த ரைட் திங், ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் பேடாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் இன்வால்வ் ஆவீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட ப்ரையாரிட்டிஸை பொறுத்திருக்கு. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு போய் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற பாரு அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டை வந்துச்சுன்னா எதுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்வால்வ் ஆகாமல் விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நிறையா பேர் வந்து மற்றவங்க வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறத பார்த்தாலும் விட்டுடுறாங்க. யூனோ, அண்ட் தட்ஸ் ஒன்லி நேச்சுரல். சி, அதனால தான் எனக்கு வந்து ஹர்ட் ஆகும் பொழுது நான் வந்து ஒன்று ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், என்னோட வெல்ஃபேர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்ன சட்டம்? அந்த மாதிரி சட்டமே இல்லையே. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ரையாரிட்டிஸ் இருக்குது இல்லையா? ஸோ நான் ஹர்ட் ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஒரு ஐ டேக் அ ஸ்டெப் பேக், அதுக்கப்புறம் லாஜிக்கலாக யோசிப்பேன். அஃப்கோர்ஸ் வருத்தப்பட்டு அழுது அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் லாஜிக்கலாக யோசிப்பேன், ஏன் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ என்னோட லாஜிக் வந்து ஒரு விஷயத்தை தான் எனக்கு வந்து சொல்லுது, அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னா என்னோட சந்தோஷத்தை விட என்னோட வெல்ஃபேரை விட அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் அந்த சமயத்தில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. ரைட், தட்ஸ் ஒன்லி நேச்சுரல். அதனால எது இம்பார்ட்டண்ட்டோ அது மேலே தானே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்காக யாராவது ஹர்ட் பண்ணால் உடனே அவங்கள வந்து அப்படியே மன்னிச்சுட்டு கண்ணே கடியுமுதே அப்படின்னு கட்டிக்கணும்னு நான் சொல்லலை. ஐ எம் நாட் அ மாட்டர் அண்ட் நான் வந்து மாட்டராக இருக்கணும்னே நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஹர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட பிஹேவியர் என்ன இப்படி ஹர்ட் பண்ணிச்சு அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவோட அறிகுறியே அந்த ரியாக்ஷன்லேருந்து தான் வரும். அவங்க வந்து வருத்தப்பட்டு ஐயோ ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஹேவியரை மாற்றிக்கிட்டாங்கன்னா ஓகே மூவ் ஆன். பட் அவங்க வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு அப்பாலஜைஸ் கூட பண்ணலை அப்படின்னா தென் யூ ஆர் ஜஸ்ட் நாட் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஓகே, இல்லை எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் தான் இல்லையே. ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம், என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ரியலிஸ்டிக்காக இல்லைன்னா டெஃபினட்டாக டிசப்பாயின்மெண்ட் இருக்கத்தான் இருக்கும். பட் மோர் இம்பார்ட்டண்ட்லி அந்த டிசப்பாயின்மெண்ட் வரும்பொழுது பிட்டனஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த பிட்டனஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்காதீங்க. ஏன் தெரியுமா, பிட்டனஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வச்சுக்கிறது எப்படி, விஷத்தை நம்ம குடிச்சிட்டு மற்றவன் சாவான்னு எதிர்பார்க்கறது மாதிரி தான். ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட் அண்ட் கீப் யுவர் லைஃப் சன்னி சைட் அப். பை ஃபார் நவ்.